மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் மீனராசிக்கு சுகம் தரும் சுக்கர கிரகம் வரும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை என்ன வகையான பலன்களை தர முன் வருகிறார் என்பதை பற்றி விளக்கமளிக்கிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சுகம் தரும் சுக்கர கிரகம் மேஷம் முதல் மீன ராசி வரையில் வரும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கால புருஷ தத்துவ ஞானத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டு ராசிகளுக்குமே சுகம் அல்ல மகா சுகம் தர சித்தமாக இருக்கிறார் ஆனால் இந்த மகா சுகத்தை அள்ளிப்பருக விழிப்புணர்வு பெற்றவர்களாலேயே முடியும் விழிப்புணர்வு எப்படி வரும் உங்களை நீங்கள் அறியும்போது உங்களை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழும்போது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் உங்களால் இந்த சுகம் தரும் சுக்கர கிரக பயிற்சி அல்ல எந்த கிரகத்தின் பயிற்சியும் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்றால் அப்பொழுது நீங்கள் உங்களை அறிய வேண்டும் என் அனுபவத்தில் நான் கடந்த முப்பது வருடங்களாக ஆண்டி முதல் அரசன் வரை உள்ள மனிதர்களுக்கு அனைவருக்குமே ஜோதிடம் பார்த்துள்ளேன் யாருமே முழுமையாக வாழவில்லை என்பதை அவர்களுடன் பழகும்போது தெரிந்து கொண்டேன் ஆம் நான் பலதரப்பட்ட மக்களுடன் பழகியவன் சினிமா துறையில் ஆண் பெண் பிரபலங்களுடனும் தொழிலதிபர்களுடனும் அரசியல் பதவியில் உள்ளவர்களுடனும் என்று அனைத்து தரப்பு மக்களிடமே நான் பழகி உள்ளேன் ஆனால் யாருமே முழுமையாக வாழவில்லை என்பதை அவர்கள் வாயின் வழியாகவே தெரிந்து கொண்டேன் ஏன் மனிதனால் ஏன் முழுமையாக வாழ முடியாமல் போகிறது காரணம் ஒரு முழுமையாக வாழ்கிற மனிதனை நீங்கள் அடிமையாக்க முடியாது சமுதாயத்திற்கு அடிமைகள் தான் தேவை அப்போதுதான் மனிதர்களை இராணுவத்திற்கு அனுப்பி எதிரி நாட்டு மக்களை கொன்று குவிக்க பயன்படுத்த முடியும் ஓர் முழுமையாக வாழுகிற மனிதன் அமைதியாக தான் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியுடன் வாழ்வான் அதனால்தான் நம் நாட்டிலே சித்தர்கள் சொன்னார்கள் சும்மா இருப்பதுவே சுகம் சுகம் அதற்காக அவன் சும்மா அமர்ந்து கொண்டிருக்க மாட்டான் அவன் விரும்பிய வாழ்க்கையே வாழ்வான் அவனை நீங்கள் ராணுவத்திற்கு அனுப்பி மக்களை கொல்லச் சொல்ல கட்டளையிட முடியாது அவன் உங்கள் கட்டளைக்கு அடிபணிய மாட்டான் அவன் உங்களுடைய முட்டாள்தனமான எந்த கட்டளைக்கும் அடிபணிய மாட்டான் அவன் உங்களுக்கு பணிய மாட்டான் அவனை நீங்கள் அரசியல் களத்தில் இறக்கி தொண்டனாக்க முடியாது காரணம் அவனுக்கு உண்மை தெரிந்துவிடும் யாரோ ஒருவர் அரசியல் ஆட்சி பதவியில் வந்து சுகம் அனுபவிக்க நான் ஏன் என் வாழ்க்கையின் சுகத்தை முழுமையாக அனுபவிக்காமல் வாழாமல் இந்த மனிதருக்காக சேவை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் ஒரு முழுமையாக வாழுகிற மனிதன் சினிமா கொட்டகை முன் நீண்ட வரிசையில் நின்று காத்து கிடந்து யாரோ திரையில் காதலிப்பதை இவன் பார்க்க விரும்பமாட்டான் அவன் அவனுக்காகவே ஒரு பெண்ணை காதலிக்க நேர்ந்தால் யார் சினிமா தியேட்டர் சென்று யாரோ ஒரு ஆண் பெண் காதலிப்பதை பார்க்க போகிறார்கள் இதையெல்லாம் செய்பவர்கள் அவர்களாகவே வாழாதவர்கள் அதனால்தான் வேறு யாரோ சினிமாவில் நடனம் ஆடி பாடி காதலில் ஈடுபடுவது அத்தனை சுவாரஸ்யமாகி விடுகிறது அவர்களுக்கு நன்றாக நினைவில் வையுங்கள் உங்கள் சுக்கர கிரகத்திற்கு சினிமா என்றால் என்னவென்று தெரியாது சினிமாவில் யாரோ ஆடி பாடுவதற்காக அந்த கிரகம் வானில் சுற்றிக் கொண்டிருக்கவில்லை அரசியலில் யாரோ வென்று அவர்களுடைய பேராசைக்காக ஆட்சியை பிடிப்பதற்காக அந்த சுக்கர கிரகம் அங்கே சுற்றிக் கொண்டிருக்கவில்லை சுக்கிரன் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே தங்களுடைய சொந்த காதலுடனும் அவர்களின் சொந்த விருப்பங்களுக்கு ஏற்ப ஆடி பாடி மகிழ்ந்து அந்த சுக்கர கிரகத்தின் அனைத்து வித உச்சபட்ச சுகானுபவங்களை தரத்தான் அவர் ஒவ்வொரு வருடமும் துலாம் ரிஷபம் மீனத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் ஆனால் உங்கள் சமுதாயமோ உங்களை நீங்களாக வாழாமல் இருக்கத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது அதுதான் உயர்ந்த கொள்கை என்றும் உங்களுக்கு போதித்திருக்கிறது காரணம் ஒரு முழுமையாக வாழும் மனிதனை அடிமையாக்க முடியாது என்பது சமுதாயத்திற்கு நன்றாக தெரியும் அந்த சமுதாயத்திலேயே ஆள்பவர்களுக்கு நன்றாக தெரியும் சமுதாயத்திலே அடிமைகள் தான் தேவை இந்த ஜோதிடக் மூலமாக முழுவதும் தன்னைத்தான் யார் என்று அறிந்து விட்டனரோ அவர்களே இந்த சுக்கர கிரக பயிற்சியில் சுக்கரனின் முழு சுகானுபவங்களை அனுபவிப்பார்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சுகம் தரும் சுக்கர கிரக பயிற்சி காலம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த மீன லக்னக்காரர்களுக்கு என்ன வகையான நற்பலன்களை செய்யப் போகிறது என்பதை பற்றி கூற உள்ளேன் மீன லக்னமாக இருப்பவர்களுக்கு நூறு சதவீதம் ராசியாக இருப்பவர்களுக்கு ஐம்பது சதவீதம் என்று பலன் பார்த்து கொள்ள வேண்டும் ஆக காலபுருஷ தத்துவ நாணயத்தின் பன்னிரெண்டாம் தான் மீன ராசி மீன லக்னம் இப்போது நான் சொல்லும் பலன்கள் நன்றாக நிறைவுங்கள் லக்னத்திற்கு ராசிக்கும் பொருந்தும் ஐம்பது சதவீதம் இந்த சுக்ரின் அடிப்படையிலேயே உங்களுக்கு அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடர் வீழ்தல் இவர் உங்களுக்கு இது இது நாள் வரையிலும் ஜூலை இருபதிலிருந்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபதிலிருந்தும் நீச்சத்து நிலையில் இருந்தார் உங்களுடைய கலத்தர ஸ்தானத்தில் இருந்தார் அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சுணக்கங்களும் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகளும் ஏற்படுத்தியிருப்பார் இப்பொழுது இவர் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாம் இடத்திற்கு அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த சுக்கர கிரக பயிற்சியில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் 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 இன்னொன்று எட்டாம் இடம் என்பது கடன் வழக்கு நோய் ருணம் ரோகம் காரா கிரகவாசம் சிறைவாசம் இப்படிப்பட்ட ஸ்தானத்திலே அந்த கிரகம் வந்து அமரும்போது இதிலெல்லாம் பிரச்சனை உள்ளவர்கள் கூட இந்த காலத்திலேயே ஒரு ரிலீஃபை அடைவார்கள் ஒரு தற்காலிக நிவாரணத்தை அடைவார்கள் எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் பரியந்தம் முழுவதும் அனுபவிக்கின்ற நோய் நொடிகளுக்கு காரணம் அந்த எட்டாம் இடத்தில் சுகம் தரும் சுக்கர கிரகம் வந்தால் இந்த தீராத நோயை கூட தீர்த்து வைத்து ஏனென்றால் சுக்கரன் செத்தவர் தமையெழுப்பும் சஞ்சீவி மந்திரத்தை கற்றவன் சுக்கராச்சாரியார் அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியார் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டிலே அமருங்கின்றபோது அப்படி தீராத வியாதியும் தீர்ந்துவிடும் சிறைவாசம் வரவேண்டிய வாய்ப்புகளில் தசாபகுதி நடப்பவர்களுக்கும் வராமல் சென்றுவிடும் எட்டாம் இடம் மறைமுக தனம் எட்டாம் இடம் மறைமுக சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் எட்டாம் இடத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இந்த நான்கு மாத காலத்திலே நீங்கள் நினைத்தது நடக்கும் அளவிற்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் நேர்முகமாக செய்யக்கூடிய வியாபாரம் எட்டாம் இடம் மறைமுகமாக செய்யக்கூடிய வியாபாரம் கள்ள மார்க்கெட்டு பிளாக் மணின்னு சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் எட்டாம் இடம் அதே மாதிரி தீராத வியாதிகள் மீளா கடன் மீளவே முடியாதுரா இந்த கடன் எல்லாம் ஒரு ஒன்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வாங்கிட்டோம் முடியாது அப்படின்னா அதுக்கு கூட ஒரு தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த இடத்துல ரெண்டு சுபகிரகங்கள் ஆட்சி பலம் ஒன்று ஆட்சி பலத்தில் இன்னொன்று வந்து கூட செயற்கை பலத்தில் இருக்குது இந்த காலம் வந்து குரு அங்கே இருக்கிற காலம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒம்பது பதினெட்டு முதல் பத்து பத்து பதினெட்டு வரை இந்த நாற்பது ஆண் நாற்பது நாட்கள் அந்த நாற்பது நாட்கள் இரண்டு சுபகிரகம் இருக்குது அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு குரு ஒம்போதுல வந்துடுறாரு எட்டில் சுகன் சுக்கரனுக்கு வந்து பலம் ஜாஸ்தி அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு பதிவு அதியோகத்தில் இருப்பாள் இப்போ ரெண்டு சுபகரங்கள் உங்களுக்கு அதியோகத்தில் உக்காந்துருக்கு அதியோகம் என்பது அரசியல் பதவிகளுக்கும் அரசாங்க பதவிகளுக்கும் அதிகார பதவிகளுக்கும் வித்திடக்கூடிய ஒரு யோகமாகும் அதியோகம் அந்த யோகம் இப்போது உங்களுக்கு வேலை செய்ய போகிறது எப்போதிலிருந்து ஒன்று ஒன்பது பதினெட்டு முதல் பதினஞ்சு ஒம்பது பதினெட்டு வரலாம் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் அந்த டைமில் எழுபத்தஞ்சு சதவதி நற்படங்களும் பதினாறு ஒம்பது பதினெட்டு முதல் பிறகு ஒன்று ஒன்று பத்தொம்பது வரை ஒரு ஐம்பது சதவீத நற்பலனங்களையும் தர முன் வருகின்றார் இந்த சுக்கராச்சாரியார் ஆக இது ஒரு அற்புதமான ராஜயோகமான காலகட்டம் கடந்த ஒரு வருடமாக அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்பதை போல் நீங்கள் அகப்பட்டு உள்ளீர்கள் உங்கள் பணமோ பொருளோ நலமோ அகப்பட்டு போயிருக்கும் நலம் என்பது நோயில் அகப்பட்டு போயிருக்கும் பணமாக இருந்தால் யாரிடமோ கொடுத்து அகப்பட்டு போயிருக்கும் வீட்டிலே தங்க நகைகளோ திருடு போயிருக்கும் இதை அத்தனையும் சரி கட்டும் அளவிற்கு இந்த சுக்கர கிரக பயிற்சி உங்களுக்கு துணை புறைய போகின்றது வருகின்ற ஒன்று ஒம்போது பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று பத்தொன்பது வரையில் நான்கு மாத காலங்கள் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு காட்டில் மழை 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 ஆக இந்த சுக்கரன் தான் உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்திற்கே அதிபதி அந்த வீட்டிலேயே வந்து பலம் பெறுகின்றார் பத்தாம் இடத்திற்கு லாபம் இதனால் வரல தொழிலில் லாபமே பார்க்கலையே இப்போ லாபம் கொடுத்துருவான் அவனுடைய தொகையான ஆறாம் நம்பர்லேயே கொடுத்துருவான் அது ஆறாயிரமா அறுபதாயிரமா அறுபது லட்சமாக அறுபது கோடியா ஆறு கோடியான்றது அவங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலத்தை வச்சு முடிவு பண்ணிக்கணும் இத்தனை விதமான சிறப்புகளையும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தர வர முன்வருகிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு சங்காரகன் வேறு மார்ச் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச்லேருந்து உச்சமாக இருக்கிறார் அவரும் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பக்ரநிவர்த்தி ஆயிவிடுகிறார் ஆக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வக்ர விருத்தி ஆகிவிடுகிறார் ஆக தனபாகியாதிபதி உச்சநிலையில் இருப்பதும் தனபாகியாவை தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பதும் சுக்ரன் அந்த தனஸ்தானத்தையே பார்ப்பதும் இவையெல்லாமே மிகுந்த சிறப்புகளை தரும் எட்டாம் இடம் வந்து பெருங்கொண்ட கடன் சில பேர் பெருங்கொண்ட கடனையும் வாங்குவார்கள் அந்த கடனை வாங்கி தொழிலில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவார்கள் இப்படிப்பட்ட அனைத்து விதமான நன்மைகளையும் தர முன்வருகிறார் எட்டாம் இடம் என்பது மனைவியின் இரண்டாம் இடம் மனைவின் குடும்பத்தாருக்கு சில சுக சௌகரியங்களையும் செய்து தருவீர்கள் மனைவிக்கும் செய்து தருவீர்கள் இவை எல்லாமே நடக்கும் புதிய தொழில்துறைகளில் சில பேர் ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் நல்வாழ்விற்காக ஒரு தொகையை வந்து செலவிடுவீர்கள் இத்துணை அம்சங்களையும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அவருடைய சுகம் தரும் சுக்கரக சுகம் தரும் சுக்கரகிரக பயிற்சியிலே தர உள்ளார் என்பதை நான் கூறி உங்களுடைய சுபிட்ச வாழ்வுக்கு வித்திடப்போகின்ற நாளான ஒன்று ஒன்பது பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று பத்தொன்பதில் நடைபெறும் என்று கூறுகின்றேன் கவனத்தில் வைக்க வேண்டும் சனி சனி திசை புக்தி முதல் தரம் குரு திசை சுக்கர புக்தி திசை குரு புக்தி இரண்டாம் தரம் வேறு எந்த திசையாக இருந்தாலும் சுக்கர புக்தி நடந்தால் மூன்றாம் தரம் இப்படியேத்தான் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் பார்த்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஜோதிட சத்குருஜி மெஹரு